தவாஃபுல் விதான்னு சொன்னால், அதாவது மக்காவிலிருந்து நீங்கள் வெளியாகும் போது, மக்காவிலிருந்து என்ன செய்கிறது, வெளியாகிறது. மக்காவிலிருந்து கடைசியாக எல்லா விஷயத்தையும் முடித்துவிட்டு மக்காவிலிருந்து வெளியாகவும் என்ற நேரத்தில் கடைசியாக செய்ய வேண்டியதுதான் இந்த தவாஃபுல் விதா என்பது. இந்த தவாஃபை பொறுத்தவரையில் என்ன, இதிலும் என்ன பலத பூஜை திறக்கிறது என்பது இதில் கிடையாது, சாதாரண உடையில் செய்கிறது, முதல் மூன்று சுழல் ஓடுறது என்பதும் கிடையாது. ஆரம்பத்தில் அதே மாதிரி தான் தவாஃபுடைய அந்த முறை, ஏழு சுற்றுகள், அதுக்கப்புறம் இரண்டு ரக்காத் தொழுதல் என்ற முறை. எனவே இதில் மாதவிடாய் பெண்களுக்கு வந்து இதில் சலுகை இருக்குது, அவங்களுக்கு அப்படியான சூழல் ஏற்பட்டுவிட்டால் அவங்க இந்த தவாஃபை செய்யாமலே வெளியேறலாம். அவங்க அதுக்கு பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அவர்களுக்கு ரசூலாக விதிவிலக்கு அளித்தார்கள். அப்போ எனவே இது வந்து கடைசியாக மக்காவிலிருந்து நாங்கள் வெளியேற போகிறோம் என்ற கடைசி நேரத்தில் அந்த இந்த வணக்கத்தை முடிச்சது நாங்கள் மக்காவிலிருந்து வெளியாக வேண்டும். அப்போ எனவே இதுதான் ஹஜ்ஜுடைய வணக்கம், இதுதான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு விளக்கிய ஹஜ்ஜுடைய வணக்கம். சரி, இப்போ நான் கேள்வி பதில் பகுதியில் இப்போ பொதுவான சில சந்தேகங்கள் வரும். இப்போ பொதுவான சில சந்தேகங்கள் என்று சொன்னால் என்ன, உதாரணமாக இன்னொரு இஹ்ராமை மாற்றிக்கொள்ளலாமா, என்ன இஹ்ராமில் அழுக்கப்படுது, இன்னொரு இஹ்ராமை மாற்றலாமாட்டால் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். இன்னொரு இஹ்ராம் என்ன, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இஹ்ராம் கொண்டு போயிருக்கிறீங்க, தாராளமாக மாற்றலாம். அதில் ஒரு இஹ்ராமில் அழுக்கப்பட்டு விட்டது, மாற்றிக்கொள்ள எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி என்ன, சில நேரங்களில் தூக்கும்போது கடமையான குளிப்புடைய நிலைகள் உருவாகலாம், என்ன செய்வது, குளித்து கொள்ளுதல். நாம் என்ன கவனிக்கணும்னா, இஹ்ராமில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இஹ்ராமில் தடுக்கப்பட்ட விஷயங்கள் செஞ்சிடக்கூடாது. இஹ்ராமில் தடுக்கப்பட்ட, நாங்கள் குளிக்கலாம், ஆனால் என்ன தைத்த ஆடைகள் அணிந்து, மூட்டப்பட்ட ஆடைகள் அணிந்து விடக்கூடாது. என்ன, நாங்கள் குளிக்கலாம், நாங்கள் மூட்டப்பட்ட ஆடைகள் அதை அணிந்து விடக்கூடாது, என்ன அது கூடாது. அதே மாதிரி என்ன, வாசனை சோப்புகளை பயன்படுத்தாமல் சாதாரண சோப்புகள் நாங்கள் என்ன செய்கிறது, பயன்படுத்துகிறது. சில பொழுதுகளில் சில நோய்கள், சில ஆயில்மெண்ட்டுகள் மாதிரி உள்ளவர்கள் மருந்தின் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டியிருந்தால் அவைகளை பயன்படுத்துறதெல்லாம் தப்பு கிடையாது, பயன்படுத்தலாம். அப்போ எனவே இந்த சட்டங்கள் அதே மாதிரி எடுத்திங்கன்னு சொன்னால், நாம் பேஸ்ட் பயன்படுத்துகிறது அதெல்லாம் பயன்படுத்தலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. சுத்தத்துக்கோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை. முஸ்தலிஃபாவை பொறுத்தவரையில் திறந்தவெளி என்பதல்ல, முஸ்தலிஃபாவில் அந்த இரவை கழிக்க வேண்டும். முஸ்தலிஃபாவில் அந்த மைதானத்தில் இரவை கழிப்பது வாஜிப். எனவே ஒரு டென்ட்டுக்குள்ளே கழித்தாலும் தப்பில்லை, வெளியில் திறந்தாலும் அது தப்பில்லை, அது அப்படியே கிடையாது. அந்த முஸ்தலிஃபாவில் அந்த இரவை கழிப்பது வாஜிப்.